Now we see the question number 36, last video day continuation. We are given f of x equal to cot x plus tan x. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய கண்டினியூட்டியுடைய நேச்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். வி நோ காட் எக்ஸ் வந்து நாட் கண்டினியூஸ் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, தட் இஸ் என் பை. அப்போ எதுல கண்டினியூஸா இருக்கு? ஆர் மைனஸ் என் பை. இந்த என் பையை தவிர மீதி வரக்கூடிய அந்த ரேஞ்சில் வந்து அது கண்டினியூஸா இருக்கும். ஸோ சிமிலர்லி டேன் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் இன் ஆர் மைனஸ் என் பிளஸ் ஒன் பை பை டூ, நாட் கண்டினியூஸ் இன் என் பிளஸ் ஒன் பை பை டூ, பட் இட் இஸ் கண்டினியூஸ் இன் ஆர் மைனஸ் என் பிளஸ் ஒன் பை பை டூ. அப்போ டோட்டலில் இந்த ரெண்டே ஆட் பண்ணுறப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் ஆர் மைனஸ் என் பை பை டூ. இந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதினாவே போதும், உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மார்க்கும் போட்டு த்ரீ மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின். சைன் இன்வர்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி பார்த்தாவே கண்டிப்பாக எக்ஸுக்கு வந்து டான் தீட்டா அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணணும். அப்போ ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா காஸ் டூ தீட்டா. நமக்கு இந்த இடத்துல சைன் வந்தால் தான் சைனும் சைனும் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காசை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக மாற்றணும்னா என்ன பண்ணும்? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோம், 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துக்கிறோம். இங்கே ஃபார்முலா இருக்கிறோம் அப்படின்னா டூ தீட்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து டூ தீட்டா, இந்த இடத்துல டூ வரணும் இல்லையா? இங்கே டூ வரணும், ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, டூ தீட்டான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு டூ போடணும். வெறும் தீட்டான்னு இருந்தால் இங்கே தீட்டா, டூ தீட்டான்னு இருக்கிறனால டூ தீட்டான்னு போட்டோம். ஸோ தட் இப்போ சைன் இன்வர்ஸ் சைனும் கேன்சல் ஆகிட்டு ஃபைவ் பை டூ மைனஸ் டூ தீட்டா. இப்போ தீட்டா வந்து ஆல்ரெடி இங்கே என்ன நினச்சிருக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா அப்படின்னு நினச்சிருக்கிறோம். தேர்ஃபோர் இங்கே பிகினிங்கில் நம்ம வச்சோம் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு டான் தீட்டான்னு வச்சுருந்தோம்ல, அப்போ தீட்டா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ்னு கொண்டு வரோம். அப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், டான் இன்வர்ஸ்னு வச்சுட்டு இந்த இடத்துல இந்த டூவும் மறந்துட்டேன், இந்த இடத்துல டூவும் போட்டுக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் டிஃப்ரெண்ட். இது ஃபைவ் பை டூ அப்படிங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப அது ஜீரோ ஆயிரும். இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, டூவும் இருக்கு. டேன் இன்வர்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் ஃபார் தி டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஒன் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நீ எக்ஸாம்பிள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு மார்க் நீங்களே போட்டுக்கலாம். ஏன்னா த்ரீ மார்க் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு மார்க் கொடுத்துட்டு டோட்டலாக த்ரீ மார்க் வரக்கூடியது. இன்னொரு மூணு சம் இருக்கு, தட் ஆல்சோ பி சீனோ. ஸோ இந்த அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸ் வந்து ஏ பிராக்கெட் டி மைனஸ் சை டி, ஒய் வந்து ஏ பிராக்கெட் ஒன் மைனஸ் சை டி. இது வந்து கொஸ்டின்ல முடிச்சிருக்கு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே எக்ஸ்னு வந்தால் இது மேலே எழுதணும். இந்த வேரியபிள் வந்து டி வருது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டிடி, டிங்கிறப்ப டிடின்னு எழுதிட்டு ஏ ப்ராக்கெட் டி என்னாயிரம் ஒன்று, சைன் டி என்னாயிரம் காஸ் டி. தென் அதே மாதிரி டிஒய் பை டிடி ஏ ப்ராக்கெட் ஒன்று என்னாயிரம் ஜீரோ, கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப ஜீரோ. தென் சைன் டி அப்படிங்கிறப்போ யூஆர் ரைட்டிங் திஸ் ஒன் காஸ் டி, ஏ ப்ராக்கெட் ஒன் மைனஸ் காஸ் டி. இந்த இடத்துல கொஸ்டின் இங்கே சைன் டி ஆர் காஸ் டி, ஸோ கொஸ்டின் ராங்க எழுதிக்கணும். இங்கே கொஸ்டின் ராங்க எழுதிக்க இந்த இடத்துல காஸ் டி அப்படின்னு வரும். அப்போ வந்து காசுக்கு வந்து மைனஸ் வரும் இல்லையா, அங்கே மைனஸும் ஏற்கனவே ஒரு காசினுடைய டிஃபரன்சியேஷன் என்ன வரும், மைனஸ் சை டி. அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகி திஸ் ஒன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் மேயர் கால்குலேஷன். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இப்போ 39 கொஸ்டினில் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இன்டகிரல் இது எப்படி எழுதிக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. தென் இந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் டூ பவர் ஆஃப் இந்த இடத்துல வந்து டி எக்ஸ் இல்லையா. கொஸ்டின் வந்து ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டின். ஃபார் த டைம் சேவிங் ஐ எம் ரைட்டிங் திஸ் ஆல்ரெடி. இந்த த்ரீ இருக்கு இல்லையா, இந்த த்ரீயை வந்து டூ பிளஸ் ஒன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ டூ பிளஸ் ஒன்னு பிரிச்சுட்டு இங்கே இது இருக்கு இல்லையா,
இதையும் இதையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ இதோ இது வந்து பவர் ஒன்று, இங்கே ஆஃப் இருக்குது. அப்போ என்ன வரும், 3/2. ஏன்னா இது ப்ராடக்டில் இருக்குது, ப்ராடக்டில் இருக்கிறப்ப நம்ம இன்டகிரேஷன் செய்கிறது சிரமம். அதனால் இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ இது வந்து இப்போ ப்ளஸ் ஃபார்மில் வந்துடுச்சு. இந்த ப்ராடக்டாக இருக்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஃபார்மில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் போட்டு வி ஆர் டூயிங் திஸ் கால்குலேஷன். அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ் So this is the 40th question. We are given f வந்து x to n. அப்ப டொமைன் வந்து x, கோடொமைன் வந்து n. டொமைன் கோடொமைன் என்ன வரும், நமக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா. இது வந்து x, and then this is natural number. Natural number னா நம்ம இடத்துல என்ன வரும், 1 2 3 etc வரும். We are going to form f of n equal to n plus 3. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டொமைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ நமக்கு கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நேச்சுரல் நம்பர் 1 2 3 கொடுத்துட்டுறப்போ இங்க இருந்து போற இது இந்த இமேஜ் 1 வந்து இமேஜ் ஆஃப் இங்க இருக்கிற எலிமெண்ட். அப்ப இங்க வர நம்பர் என்ன நம்பர் வரும், இந்த இடத்துல 3 அப்படிங்கிறப்போ நமக்கு இங்க 1 வந்து இமேஜாக இருக்கணும்னா இங்கே என்ன நம்பர் இருந்தால் இந்த இடத்துல 3 வரும், சாரி இந்த இடத்துல 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ சப்போஸ் இங்கே -2 போடுறோம், -2 + 3 என்ன வருது, 1 இல்லையா. அப்போ இந்த n ப்ளஸ் 3க்கு நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும், -2 இருக்கணும். அப்படி -2 இருந்தால் தான் -2 + 3 1, அப்போ இமேஜ் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும், -1. ஸோ -1 + 3 அடுத்தது என்ன வரும், இந்த இடத்துல 2 அப்படின்றது, இட் இஸ் கிவன் 1 ஆன் டு ஃபங்க்ஷன். அடுத்தது -1 0, இங்கே 0 இருந்தால் தான் 0 + 3 நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது போகும். அடுத்தது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 2 3 நேச்சுரல் நம்பர் அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து 1 + 3 4 அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஸோ தட் கண்டிப்பாக டொமைனில் நமக்கு என்ன இருக்கணும், -2 - 1 0 தென் கண்டினியூஸாக 1 2 3 நேச்சுரல் நம்பர் அப்படியே கண்டினியூஸாக இருக்கு டொமைனில் இருந்தால் வி கேன் ஃபார்ம் த இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய டொமைன் வந்து நம்மளால் உருவாக்க முடியுங்கிறது. ஸோ இதோட 3 mark கொஸ்டின் ஓவர். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 5 mark கொஸ்டின் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.